ஹலோ தமிழ் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து சைஸ் ஆஃப் அ மாலிக்யூல் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் என்ன பார்த்துருக்கோன்னா வந்து மெஷரிங் டிஸ்டன்ஸ் யூஸிங்கை மீட்ரு ஸ்கேல் வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கஜ் அதே மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம பேரலாக்ஸ் மெத்தர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் இந்த சைஸ் ஆஃப் அ மாலிக்யூல் ரொம்ப வெரி ரொம்ப சின்ன சைஸ் இதை வந்து நம்ம நார்மலாக ஸ்க்ரூ காஜோ இல்லை வெர்னே கேலிப்பரோ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஈவன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து டனலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறாங்க பட் இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி மாலிகூல் சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் அ மெத்தட் சரிங்களா ஸோ இந்த மெத்தடுக்கு என்னென்னா வந்து நான் ஒரு சாம்பிள் ஆஃப் ஓலிக் ஆசிட் தான் எடுத்துக்கிறேன் ஏன் ஓலிக் ஆசிட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகாது வாட்டரில் ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் வாட்டர் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோனோ மாலிகுலர் லேயர் ஸோ ஈஸியாக மாலிகுலர் லேயராக வந்து மாறுறதுக்கான தன்மை ஓலிக் ஆசிட்ருக்கு இருக்குது அது வந்து ஒரு சோப்பி லிக்விட் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா வந்து பாருங்கள் ஸோ ஓலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் இதில் எவ்வளோ ஓலிக் ஆசிட் எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒன் சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் ஓலிக் ஆசிட் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒன் சென்டிமீட்டருக்கு ஓலிக் ஆசிடை ஃபஸ்ட்டு எடுத்து இந்த பீக்குரி ஏல வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபில் பண்ணுறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன் சென்டிமீட்டர் க்யூப் வந்து ஓலிக் ஆசிட்னா ஃபில் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வந்து ஆல்கஹால் இங்கேருந்து ஆல்கஹால் கொண்டு வரேன் கொண்டு வந்து இங்கே நான் ஃபில் பண்ணுறேன் எவ்வளோ வரைக்கும் ஃபில் பண்ணுறேன் அப்டூ டுவெண்ட்டி சென்டிமீட்டர் க்யூப் இந்த ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் கியூப் வரைக்கும் அப்படியே இதை ஃபில் பண்ணிட்டே வரேன் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரேன் எது வரைக்கும் இந்த டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கியூப் வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கியூப் இருக்குது எனக்கு ஓலிக் ஆசிட் இருக்கும் ஆல்கஹால் இருக்கும் ஸோ இந்த மொத்த கான்சன்ட்ரேஷனில் ஓலிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் எவ்வளோ இருக்கும் ஸோ இருபதில் ஒரு பங்கு தான் இருக்குது அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓலிக் ஆசிடின் ஏ எவ்வளோ இருக்குன்னா வந்து இருபதில் ஒரு பங்கு தான் சென்டிமீட்டர் க்யூ ஸோ எவ்வளோ தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓலிக் ஆசிட் இருக்குது ஓகேங்களா இப்போ இதில் வந்து ஓலிக் ஆசிடும் ஆல்கஹால் ரெண்டும் சேர்ந்துருக்கு இந்த சொல்யூஷனில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒன் சென்டிமீட்டரு கியூப் ஆஃப் சொல்யூஷன் எடுக்கிறேன் ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் ஒன் சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் சொல்யூஷன் எடுக்கிறேன் அதை வந்து இங்கே நான் மிக்ஸ் பண்ணுறேன் இதில் நான் வந்து கலக்கிறேன் பியில் இப்போ பியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் சொல்யூஷன் ஃப்ரம் ஏ ஸோ ஏல என்ன பார்த்தோம் ரெண்டுமே இருக்கும் ஓலிக் ஆசிடும் இருக்கும் அல்கஹால் இருக்கும் அதிலேருந்து ஒன் சென்டிமீட்டர் க்யூப் எடுத்து என்ன பண்ணுறேன் நான் இங்கே எடுக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸிங்காக இருக்கும் இப்போ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதில் திரும்பியும் நான் ஆல்கஹால் இங்கேருந்து மிக்ஸ் பண்ணுறேன் இங்கேருந்து வந்து திரும்பியும் ஆல்கஹாலை நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேன் அப் டு அகெயின் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் க்யூப் இந்த லெவல் வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ஆல்ரெடி இந்த சொல்யூஷன் இருக்குது அகெயின் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து கான் பீயில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொல்யூஷன்ஸ் இருக்கா இதில் வந்து ஓலிக் ஆசிட் சொல்யூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் பை டுவெண்ட்டி இருக்குது அகெய்ன் இப்போ வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் க்யூப் இருக்குது இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை டுவெண்ட்டி இன்டூ டுவெண்ட்டி சென்டிமீட்டர் க்யூப் அப்போ மொத்தம் ஒன் பை ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு சென்டிமீட்டர் க்யூப் தான் ஓலிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இந்த மொத்த சொல்யூஷன் என்ன பண்ணால் ஒரு பியூரட்டில் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஏன் பியூரோட் எடுத்துக்கிறோன்னா வந்து அதில் தான் எனக்கு என்ன ட்ராப் பை ட்ராப்பாக சொல்யூஷன் எடுக்க முடியும் சரிங்களா ஏன்னா அந்த ட்ராப்பை தான் நம்ம இங்கே ஃபீல் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து ஒரு ட்ரஃப் எடுத்துக்கிறேன் இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அதுமாரி லைக்கோ போடியம் பவுட்ரு அப்படிங்கிறத நான் போடுறேன் ஏன்னா அதான் வந்து என்னது சொல்யூஷனாக கீழே ஆகும் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இதில் என்ன பண்ணால் வந்து இதில் டிராப் பை ட்ராப்பாக சொல்யூஷன் இது மேலே ஊற்ற போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டிராப் சொன்ன இல்லை ஒரு ட்ராப்போட வால்யூம் நான் என்ன பண்ணுறேன் வீணுன்னு வச்சுக்கிறேன் வி சென்டிமீட்டர் க்யூனு அப்போ என் நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் இது மேலே ஊற்ற போகிறோம் அப்போ என் நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் எவ்வளோ வால்யூம் இருக்கும் அட்ஸ் பட் என் இன்ட்டு வி சென்டிமீட்டர் க்யூப் ஓகேங்களா ஸோ அந்த டென் ட்ராப்ஸ் ஊற்றுறேன் ஒவ்வொரு ட்ராப்பாக இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக ஊற்றுறேன் ஸோ இந்த டிராப்யிட்டாக ஊற்றின அப்புறம் என்ன ஆகும் இந்த மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி செட்டில் ஆகும் அப்படியே மேலே 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 செட்டில் ஆகும் இது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செட்டில் ஆகும் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும் டைம் டைம் போக 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 அப்படியே செட்டில் ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆல்கஹாலு ஓலிக் ஆசிட் அப்படியே கம்பைனாக இருக்கும் அப்படியே ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆல்கஹாலும் ஓலிக் ஆசிடும் கலந்த சொல்யூஷன் தான் இங்கே இருக்கும் ஸோ இப்போ என்ன ஆகும் ஆல்கஹால் வந்து கொஞ்சம் இடத்துல இவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதோட நேச்சர் சரிங்களா ஸோ இந்த ஆல்கஹால் இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ ஆல்கஹாலெலாம் மொத்தமாக இவாப்ரேட் ஆகிடுச்சு இப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிறது ஒன்லி ஓலிக் ஆசிட் மட்டும்தான் ஓகேங்களா இப்போ ஓலிக் ஆசிட் மட்டும்தான் இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இது எப்படி இருக்கும் நம்ம டாப்லேருந்து இருந்து வந்து ஒரு சிலிண்டர்கள் பிளேட் மாதிரி ஒரு தட்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அது ஃபுல்லாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லா மாலிகுல்ஸ் ஸோ சம் ஏரியா சம் திக்னஸோட இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாடி மாலிகுல்ஸு ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸோ இதோட வால்யூம் எப்படி சொல்லுவீங்க ஏரியா இன்டூ திக்னஸ் இதாக இதோட வால்யூம் சரிங்களா இப்போ இங்கே வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் சொல்யூஷன் இந்த சொல்யூஷனுங்கிறது என்னது ஓலிக் ஆசிட் இருக்கு ஆல்கஹாலும் இருக்கு ஸோ இதுல ஓலிக் ஆசிட் வால்யூம் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வியில் எனக்கு எவ்வளோ ஓலிக் ஆசிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து எனக்கு வால்யூம் ஆஃப் ஓலிக் ஆசிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்க் பட் பை ஃபோர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் க்யூப் இவ்வளோ வால்யூம் ஆஃப் ஓலிக் ஆசிட் தான் இருக்கும் இந்த என்வி பை ஃபோர் சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் ஓலிக் ஆசிட் தான் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ திக்னஸ் இது தான் இங்கே நம்ம செட்டில் ஆயிருக்கு அப்போ இங்கே இருக்கிற வால்யூம் என்ன அண்டு திக்னஸ் இது என்னது என்விபை ஃபோர் இது ரெண்டுமே ஈக்குவல் ஸோ ஈக்குவல் பண்ணுங்கள் ஈக்குவல் டு என்வி பை ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ போட்டிங்கன்னா என்னது இதில் எனக்கு என்னது டீங்கிறது தான் சைஸ் ஆஃப் த மாக்கியூல் ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்வி பை ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஏரியா சென்டிமீட்டர்ஸ் ஸோ டீங்கிறது தான் சைஸ் ஆஃப் த மாக்கியூல் ஸோ அது வந்து மூலமாக என்னது ஒரு டயமீட்டர் ஆஃப் த மாலிக்யூல் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ இதான் அரேஞ்ச்மெண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் மூலமாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் ஒரு மாளிகளோட சைஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்ராக்சிமேட்லி டென் பவர் மைனஸ் நைன் மீட்ரு வரைக்கும் இருக்குங்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ